மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணிகை பேர் கிராமம் அருள்மிகு வேப்பங்காடு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கும் வாங்க அம்மனை போய் தரிசிக்கலாம் அருள்மிகு வேப்பங்காடு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்துட்டோம் இங்க நம்மளுக்காக அபிஷேக பொருட்கள் எல்லாம் தயாரா இருக்கு வாங்க அம்மனுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் என்னங்க அம்மனுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பாத்தீங்களா இப்போ அடுத்ததான் இந்த திருக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்ட பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் சங்கர் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் கண்டிகிலேருந்து இருக்கிறேன் நான் இந்த கோயிலில் ஒரு ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறேன் இந்த நாகாத்தம்மாவுக்கு பவர் அதிகம் நிறைய பேர் வராங்க இந்த கோயிலுக்கு பார்த்து எல்லாம் நினைக்கிறதுலாம் நடக்குது அதேமாதிரி நான் நினைக்கிறதும் கரெக்டாக அந்த அம்மா வேண்டேன் கரெக்டாக நடக்குது எந்த ஒரு குறையும் இல்லை நல்லபடியாக வச்சுருக்கேன் எங்கே போனாலும் கரெக்டாக அம்மா நினச்சின்னு போனேன் எல்லாமே நடக்குது என் பேர் ரவி தர்மாபுரம் கண்டிகை லாரி ஆக்சிடெண்ட் ஆச்சு கால் அடி ரொம்ப அடிபட்டுது வேலைக்கு போக முடியல எந்த எத்தனையோ கோயில் திரிஞ்சேன் நல்லா ஆகலை இந்த கோயிலை வந்து சொன்னாங்க இந்த இடத்துக்கு போனால் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தேன் ஒரு நாலு ட்ரிப்பு வந்தேன் வந்த பேர் கால் நல்லா ஆயிடுச்சு அப்போ திரும்ப வந்து நான் ட்ரைவர் டியூட்டிக்கு போகிறேன் நல்லபடியாக இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது பவுர்ணி பௌர்ணமிக்கு வந்து பார்த்துட்டு சாமிக்கு பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் இந்த ஒரு தொகுதியும் பிரச்சனை இல்லை எங்கள் பேர் சுகுணா எனக்கு ரெண்டு மகளுங்க நாங்கள் வந்து கஷ்டத்தோடு இங்கே வந்து கோயில் சுற்றினு போவோம் ஆனால் அந்த கஷ்டம் போனதே சந்தோஷமா நிம்மதியாக இருப்போம் நாங்கள் கணவன் மனைவின்னு ரெண்டு பேர் இருக்கிறோம் சந்தோஷமா வந்து சந்தோஷமாக போவோம் எனக்கு ரெண்டு மகளங்கும் என் மக வீடு இல்லாத பூர வீட்டில் கொடுத்தோம் இப்போ மாடி வீடு கட்டினு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க சின்ன மகளுக்கு வந்து ரெண்டு குழந்த ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த இங்கே வந்து அந்த குழந்தைக்கு வயிறு வலி அம்மாவில் நினச்சி வழிபாடு பண்ணோம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல டாக்டருங்கெல்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க என் மக வந்து இங்கே கஷ்டப்பட்டு அந்த அம்மாவில் நினச்சிக்கின்னு போவோம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்போது நல்ல மாதிரியாக அந்த அம்மா தான் எங்களுக்கு வழிபாடு பண்ணுறாங்க என் பேர் மல்லீஸ்வரி கிருஷ்ணாபுரம் கண்டிகை எங்கள் வீட்டுக்கார் செத்து ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆயிடுச்சு என் ஒரே ஒரு பையன் నాగత్తమ్మ కోంతా వం పోవో ఎయిన కళ్యాణం వంట ఒకరంపు నల్ ఎ నెలం ఎన నాగతమ్మ నల్ల సామిదా జయ జయదేవి జయ జయదేవి దుర్గాదేవి శరణం ஜ ஜயதேவி ஜய ஜய தேவிர்காதேவி சரணம் துர்கையம் மனைதுதிதித்தாலின்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் ஜய ஜெய தேவி ஜெய ஜய தேவி துர்காதேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜயதேவி துர்காதேவி சரணம் தமிழ்நாட்டுல பல நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்காங்க நம்ம நாட்டுப்புற மக்களோட ஒரு பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடை தான் வந்து நம்ம சொல்லலாம் அப்படி நாட்டுப்புற மக்கள் வழிபடுற தெய்வங்களை தான் நம்ம குலசாமிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த குலசாமிகளோட தோற்றத்துக்கு பல வாய்மொழிகள்லாம் இருக்கு பல வரலாறுகளும் இருக்கு அப்படி இருக்கிறப்போ அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போகுது அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னாலோ இல்ல அந்த ஊர்ல வந்து மழையே இல்லை அப்படின்னாலோ முதல்ல அவங்க யார்கிட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குலசாமி தான் போறாங்க அப்படிப்பட்ட ஒரு குலசாமிகள் வந்து பொதுவாவே ஒரு பெண் தெய்வங்களாதான் அமைஞ்சிருக்காங்க அந்த பெண் தெய்வங்களோட பொது பெயர் தான் வந்து அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த குலதெய்வங்களுக்கு வந்து இந்த குலசாமிகளுக்கு வந்து ஒரு முறையான கோவிலோ இல்லை ஒரு முறையான வடிவமோ எதுவுமே கிடையாது அப்போ எப்படி வந்து மக்கள் வந்து இவங்களை வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மரத்துலேயோ இல்லை ஒரு சாதாரண கல்லுலையோ அழகாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதை தான் வந்து குலசாமிகளாக வந்து இந்த ஊர் மக்கள் வந்து வழிபடுறாங்க என் பேர் மீனாட்சி இவன் என்னுடைய பேரன் என் பொண்ணு பையன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் என் அம்மா வந்து நினச்சிட்டு போனேன் நல்லபடியாக கல்யாணம் அதே மாதிரி ஒரு எட்டு மாதம் கழித்து என் பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்ட்டு நினச்சிட்டு நான் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்தேன் ரெண்டாவது முறை சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே போனால் தைராய்டு கட்டி இருக்குது ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் விட்டுட்டு மாத்திரை மருந்து எதுவுமே வேணாம் வாமா நம்ம கோயிலுக்கு போகலான்னு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன் பௌர்ணமி கூட்டின்னு வந்தேன் நல்லா அந்த அம்மாவோட அபிஷேகத்தெல்லாம் தண்ணி அந்த இளநீர் அபிஷேகம் எது பண்ணாலும் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி குடிச்சிருந்தா ரெண்டாவது பௌர்ணமிக்கு வந்தால் மூணாவது பௌர்ணமிக்கு வரலை கன்சீவ் ஆகிட்டா இந்த குழந்த தான் ஒரு வருஷம் கழித்து இவன் பிறந்து ஒரு மாதம் கழித்து இங்கே கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தோம் நாங்கள் என் பையன் பிறந்து நல்லபடியாக இருக்கான் அடுத்தபடியாகவும் ரெண்டாவதும் பையன் பிறந்திருக்கு இப்போ மூன்று வருஷம் கழித்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நான் இந்த அம்மா நினச்சிட்டு வேண்டிட்டு வீட்டிலே உட்காந்துருந்தேன் எங்கள் அக்கா தான் கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூட அமுச்சு விட்டேன் எனக்கு பயமாக இருக்குது இவனுக்கு வேறு ஜோரம்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவே நினச்சினு குழந்த வேப்பங்காடு நாகேஸ்வரி அம்மா நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கினே இருந்தேன் நல்லபடியாக நைட்டு எட்டரை மணிக்கு போன வாரம் புதன்கிழமை போன வாரம் இல்லை அதுக்கு முன்னே வாரம் புதன்கிழமை எட்டரை மணிக்கு குழந்த பிறந்துட்டான் பையன் அப்படின்னு ஃபோன் வருது எங்களுக்கு இந்த அம்மாவை நினச்சி நான் எந்த ஒரு விஷயமும் எதுவுமே தான் இந்த அம்மாவை நினச்சி கும்பிட்டு தான் போய் செய்வேனே எல்லாமே எனக்கு வெற்றியாக தான் கிடைக்கும் ஒன்றே ஒன்று பலன் இல்லாத போனதே கிடையாது பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் வருவேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு எங்கே வேலைக்கு போனாலும் சரி ஓடி அந்த கோயிலுக்கு மட்டும் என் பெரிய பையன் அதேமாதிரி எனக்கு மூணு பசங்க என் பெரிய பையன் வேலையே கிடைக்கல அவன் படித்திருந்தான் ஒரு டிகிரி முடித்தான் ரெண்டாவது கொஞ்சம் ஐடிக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான் எந்த வேலையுமே அவனுக்கு சரியாக செட் ஆகலை இந்த அம்மாவை நினச்சிட்டு அவன் ஆகஸ்ட் ஃபிஃப்த்தின் பதினஞ்சாந்தேதி அவனுக்கு பர்த்டே அன்றைக்கி வந்து இந்த அம்மா கும்பிட்டு போனான் போயிட்டு மறுநாள் இன்ட்ரிவிக்கு வாப்பான்னு கூப்பிடுறாங்க ஐடி கம்பெனிலேருந்து நாவல் ஒரு ஐஸ் பயஸ்பயரில் வே வேலை பார்த்துங்கிறான் ஐடி கம்பெனியில் அங்கே வேலை கிடச்சி இன்றைக்கி வேலை செய்கிறான் நல்லா இந்த அம்மா வந்து அங்கேருந்து பௌர்ணமிக்கான வந்துடுவான் வந்து சாமி கும்பிட்டு இந்த அம்மாவோட அன்னதான பிரசாதத்தை சாப்பிட்டு தான் போவானே நாங்கள் எல்லாமே நல்லாயிருக்கோம் என் பேர் ஆண்டாள் பக்கத்தூர் தான் இந்த அம்மா கோயிலுக்கு வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன் எந்த நேரமும் இந்த அம்மா நினைக்காத நேரம் இல்லை எங்கள் பசங்களையும் கூட்டின்னு வருவேன் நானும் வருவேன் எனக்கு எப்போ எப்போ தோணுதோ அம்மா நினைப்பேன் இங்கே வருவோம் எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா தான் இருக்கும் நான் வேணும்னா எங்கள் பொண்ணுக்கு என் பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சி பேரம் பிறந்துக்கிறான் பேத்தி பிறந்துக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க எங்கள் ஊர் தர்மபுரம் கண்டிகை என் பேர் முனிமா நான் நாலு ம இங்கே இருக்கிறேன் நான் நான் எங்கள் புருஷன் இந்த கோவிலவே வேலை செய்துருந்தோம் வெள்ளிக்கிழமை செய்துட்டு எல்லாம் வேலையும் செய்துட்டு வீட்டுக்கு போனோம் சனிக்கிழமை கிளம்பி வருஷல்ல மாளிகைட்டு குந்தனாரு எங்கள் கனவை இறந்துட்டார் இறந்துட்டு பேர் எங்கள் பையன் பையன் கேட்டாக்கா உன்னை கை விட மாட்டேன் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு எங்கள் ஓனர் சொல்லி இந்த கோவிலவே நான் இருக்கிறேன் நைட்டும் பகலும் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணார் என் பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணார் ஏன்னா அவர் கை விடல அம்மா வந்து நேரடியாக எனக்கு தலைநோவு மாறு ரூபத்தில் வந்து இதுவே மாதிரி எனக்கு தம்பிடுவாங்கோ காலையில் நைட்டு கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் இருப்பேன் காலையில் இங்கே வந்துடுவேன் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டு நான் போவேன் எனக்கு எந்த பயம் இல்லை எந்த குறையும் இல்லை அம்மா நான் எங்கள் பையன் துறவில் ஊந்துட்டோம் புல்லு தண்ணி எனக்கு நீஞ்சல் தெரியாது ஒரு குருவிக்காகவும் இல்லை அடியில் போப்பாரம் அந்நேற்றுக்கு எனக்கு குடும்ப பிடிச்சி என்னையும் என் பிள்ளையும் தூக்கினாங்க அப்போத்துலேயே வந்து நான் இந்த அம்மாவை கோடிக்கிறேன் இங்கேயே நான் இருக்கிறேன் என் பெயர் தேவிகா பக்கத்து ஊர் கிருஷ்ணாபுரம் இருந்து வரைகிறேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு அப்போ இந்த அம்மா கோயிலுக்கு வந்து போய்ட்டு இருப்பேன் எப்போயுமே வாரம் வாரம் வருவேன் வெள்ளிக்கிழமை வருவேன் பௌர்ணமிக்குலாம் வருவேன் வரும்போதெல்லாம் சரி இந்த அம்மா நினச்சி நான் என் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி நினச்சி அழுதுட்டு போவேன் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது என்னை நல்லா ஆக்கணும் நான் மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரணுன்னா என்னை நல்லா ஆக்கணா இந்த மண் மனைக்கு வருவேன் நான் அப்படி சொல்லி நான் ரொம்ப அழுது மனசு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்ட பிறகு எனக்கு எனக்கு அந்தம்மா ஒரு இது இரு மாதிரி வந்து உருவத்தில் வந்து நீ எதுவும் கவலைப்படாத நீ நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன பிறகு நான் இந்த அம்மாவை எப்போவுமே நான் மறந்தது கிடையாது மனசு அளவில் இந்தம்மாவை அந்த அளவுக்கு நினச்சி நான் இப்போவும் அந்த அம்மாவை நினச்சி தான் நான் இது பண்ணுவேன் பண்ணிவிட்டு வந்துட்டு போகும்போது நல்லா இருக்கிறேன் ஆனால் என் பசங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கள் மருமாவை எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து நான் கோயிலுக்கு வந்து போனேன் க குழந்தைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ண பிறகு அம்மாவை நினச்சி நான் வந்து வேண்டனேன் எனக்கு இந்த வாரம் வந்து போகிறேன் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எங்கள் மருமாவும் மாதமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டனேன் அதே பிரகாரம் அந்த அம்மா எனக்கு நிற்க வச்சு பேரம் பிறந்திருக்கேன் இப்போ எனக்கு பிறந்த பிறகு வந்து அம்மாண்ட வந்து நான் நல்லபடியாக தரிசனம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுட்டு போனேன் போன பிறகும் இப்போவும் எங்கள் வீட்டு பசங்கள் எங்கள் வீட்டுக்கார எல்லாருமே வந்து நாங்கள் வந்து வேறு போதெல்லாம் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போவேன் எந்த ஒரு குறைபாடு இருக்கிற அம்மா நினச்சி இது வழி வழிபாடு பட்டு எனக்கு எந்த ஒரு குறையும் வந்தது கிடையாது நல்லபடியாக இருக்கேன் இன்னும் மேலே மேலே நல்லா தான் இருக்கேன் பக்தர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இன்னெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது அப்படின்றத வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க நீங்களும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் அப்படின்னா இந்த திருக்கோவிலுக்கு வாங்க சரி இப்போ இந்த கோவில பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த கோவிலோட ஸ்தல வரலாற பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அதை இந்த திருக்கோவிலோட பூசாரிக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பூத்துக்கோட்டை வட்டம் கன்னிகை கிராமத்தை சேர்ந்த வேப்பங்காடுன்ற பகுதி எங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த பகுதியில் வந்து ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னே விவசாய நலம் பண்ணிக்கிட்டு இருந்துக்கோம் இப்போ விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நாகேஸ்வரி அம்மன் ஆலயம் உருவாகிறதுக்கு காரணத்தை இப்போ உங்ககிட்ட சொல்கிறோம் இதை நான் விவசாயந்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விவசாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயிர் விழுதுகிட்டு இருக்க சொல்லோ டிராக்டரு கலப்ப போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குது நாங்கள் அந்த டிராக்டர் ஓட்டணும் சொன்னேன் அப்போ நான் காலேஜ் படித்து முடித்த கையோட பிகாம் முடிச்சுட்டு வந்தேன் அந்த கையோட விவசாயம் பார்த்துன்னு இருக்கு டிராக்டர் போய் அந்த கலப்பையில் போய் மாட்டிக்கிச்சு அந்த இடத்த வந்து விட்டுட்டு மற்ற இடத்துல வந்து உழுது பயிற்சுன்னா அந்த டிராக்டர் விடாப்படியாக அது என்னது என்ன தான் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வி விடாப்பிடியாக பிடிவாதம் பிடிச்சி டிராக்டரை வந்து அந்த இது லிவர் ஆகிட்டு போட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அது ப வெடி ஒரு உடஞ்ச சத்தம் கேட்டுது அந்த டிராக்டருடைய ஆக்சில் எல்லாம் உடஞ்சி அங்கேயே நின்று போச்சு சொன்னனே கேட்கலையே நீ ஏன் இது பண்ணுற அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட சாமி சக்தி இருக்காம தெரியுது நீ ஏன் வந்து இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கே சொன்னதுக்கு மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்புறம் வேறு வண்டியை வச்சு எடுத்துட்டோம் அப்போது எடுத்துட்ட உடனே அந்த இடத்துல பார்க்க சொல்ல நாலடியில் பார்க்க சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு மண் மேடு மாதிரி உருவாச்சு நாலு அந்த இடத்த மட்டும் விட்டுட்டோம் பாக பாக ஒரு கருவேலை மரமும் வேப்ப மரமும் ஒன்றா பிழைஞ்சி வருது பார்த்தா அது நாலடையில் பார்க்க சொல்ல கருவேலை மரம் ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் வந்து நின்று போகுது வேப்ப மரம் வந்து ஒன்பது பிரிவாக வந்து கிளையாக வளருது நவகிரகம் எப்படி இருக்கோ அது மாதிரி ஷேப்பில் வந்து வேப்ப மரம் வருது இங்கே இந்த சைடு வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் போகிற வழி இது பெரிய பாலத்துக்கு போகிறவங்க திருப்பதி பாத யாத்திரை போகிறவங்க அந்த காலத்துலேருந்து இந்த இங்கே வந்து தான் தங்கி சாப்பிட்டுட்டு போவாங்கோ அந்த மரத்தாண்டை வந்து புத்தாண்டை அது வந்து மரம் வந்து புத்து நாலு நாள் அது புத்து உருவாயிடுச்சு எங்கே போகிறவங்களோ அந்த புத்தை கும்பிட்டுட்டு தான் போவாங்கோ ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சென்னைக்கு வந்து குடிநீர் பஞ்சம் வந்தது அப்போ வந்து தண்ணி எங்கே யார் யார் விவசாய போரில் தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க கவர்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் போர் எங்கள் விவசாய போர்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த அம்மா சக்தினால ஒரு நாளைக்கு முந்நூறு லாரி தண்ணி அந்த காலத்தில் கொடுத்தோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சென்னையில் வாழ்கிற மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தண்ணி லாரியில் கவர்மெண்ட்டு மெட்ரோ லாரியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்கோ நல்ல அந்த நேரத்தில் எல்லோரும் எங்களுக்கு நன்றி சொன்னாங்க இந்த அம்மாவுக்கு சாமிக்கு வந்து கும்பிட்டுட்டு லாரி டிரைவர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கோ எந்த ஒரு எதிர்பார்க்க அன்னிலேருந்து இந்த கோயில் வந்து நாளுக்கு நாள் மேலும் மேலும் ஜனங்கள் வந்து பலன் அடைஞ்சிட்டு போகிறாங்க வேண்டிட்டு யாருக்கிட்டே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எங்கள் சொந்த இந்த அம்மா எங்களுக்கு கொடுக்குற இதுவை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாம் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆண்டும் தீமிதி விழா ஆடி மாதம் முதல் வாரம் பண்ணுறோம் அடுத்தது பௌர்ணமிக்கு அன்னதானம் நாங்கள் வந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்து அன்னதானம் பண்ணுறோம் ஜனங்கள் வந்து தீமிதி விழாக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர்கிட்ட சுத்தப்பட்டார் இருக்க ஜனங்கள்லாம் வந்து திரு தீமிதி விழாவை பார்க்கறதுக்கும் இது இங்கே தீமிதி விழாவில் பெண்கள் வந்து தீமிதி விழாவில் பங்கு கொள்கிறாங்கோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் சேர்மன் போஸ்ட்டில் இருந்தேன் சொசைட்டி கோவப்படி சொசைட்டியில் அப்படியெல்லாம் இருந்து கூட அதெல்லாம் வேணாம் அவனுக்கு நீ வந்து எனக்கு தொண்டு சைடாக நீ வேறு நான் இதுவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தது அம்மாவை நீங்கள் நான் நேரடியாக பார்த்தேன் சர்பமாக இல்லை எனக்கு வந்து புத்தில் வந்து ஒரு வயதான ஒரு எண்பது வயசு பெண்மணியாக எனக்கு காட்சி கொடுத்தாங்க அது வந்து அன்னிலேருந்து தான் எனக்கு சில மாற்றங்களுக்கு வெளி உலக விஷயங்கள் ச ரகசியங்கள் எல்லாமே எனக்கு வந்து தெரிய வர ஆரம்பிச்சுது அம்மா பார்த்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை பலன் அடைஞ்சவங்க நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாத சில பெரிய விஷயம் என் வாழ்நாள சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு இதுவெல்லாம் செஞ்சு கொடுத்துக்குது பெரிய சொத்து எனக்கு இந்தம்மானாலே கோர்ட் மூலிமா எங்கள் பாகப்படின்ன சொத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து நாங்கள் நடுத்தருக்கு வந்துடும் தான் எல்லோரும் நினச்சாங்கோ ஆனால் எனக்கு பெரிய சொத்து என் வாழ்நாள சம்பாதிக்க முடியாத சொத்தெல்லாம் இந்த அம்மா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க நான் வந்து இந்த மாவுக்கு என் குடும்பம் எல்லாேருமே கடன் கடன்பட்ட மாதிரி காலத்துக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஆயுசுக்கும் நாங்கள் என் உயிர் உள்ள வரைக்கும் நாங்கள் வந்து ப ப இந்தமாவுக்கு தொண்டு செஞ்சுக்கின்னு இங்கே வரவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் வேப்பங்கட நாகேஸ்வர பேர் வர்றதுக்கு காரணம் வந்து புத்தில் வந்து இருக்கிற அம்மா வந்து காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் சர்ப்பம் நிறைய வந்து இந்த கோயிலில் வந்து இது கிடையாது அசைவம்லாம் இங்கே கிடையாது நான் ஒரு நானும் என் மனைவி வந்து அந்த இப்போ ஆரம்பத்தில் வந்து முட்டை போடுறதுக்கு போடுவோம் நாலடையில் அது இன்னவோ தெரில முட்டை போய் அந்த ப புத்தாண்டை எடுத்து போய் அது கிட்ட போட சொல்லவே அது வெடிச்சிடுது நான் என் கையில் தான் வெடிக்குதாங்கிட்டு எங்கள் கொடுத்து கொடுத்தா அவங்களையும் கொடுத்தச்சுன்னா அந்த முட்டையும் வெடிக்குது அன்னியிலேருந்து இது வந்து சைவத்தை தான் விரும்புது இந்த அம்மா வந்து க நாண் வெஜிடேரியன்லாம் விரும்பலன்னு தெரிஞ்சு அண்ணியிலேருந்து பால் மட்டும்தான் இந்த கோயிலில் விசேஷம் வாசனை பூ வைக்கும் நிறைய சர்பம் வந்து இங்கே நிறைய காட்சி கொடுத்துட்டு போகுது போன ஜ ஜூன் மாதம் பத்தாம்தேதி நான் இங்கே கோயிலுக்கு பக்கத்தில் அப்படி நடந்து போனால் அந்த இடத்துல அப்போ தான் தோல் அந்த சட்டையை உரிச்சிட்டு போயிடுது அந்த சட்டையை வந்து அம்மாவுடைய பிரசாதமாக வந்து ஜனங்களுக்கு வந்து பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து அதை பிரேம் பண்ணி இந்த கோயில் வளாகத்தில் வச்சுருக்கேன் நாகேஸ்வரி அம்மான்றதுக்கு வந்து மானசாதேவின்ட்டு வடநாட்டில் பேர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நாகம்மா நாகேஸ்வரி அந்த மாதிரி பேர் வச்சு கும்பிட்றாங்கோ இங்கே வந்து ஏகாத்தம்மான்னு ஒரு சன்னதி இருக்குது காலபைரவர் இருக்கார் குருவாயிரப்பன் இருக்கார் வாராகி சன்னதி அப்புறம் மேல்மருவத்தூருடைய அடிகளாரோடு இருக்கிற அம்மாவுடைய படங்கள் அப்புறம் அவங்களுடைய சன்னிதி அடுத்தது வந்து சண்டி சண்டியில் சண்டிக்கு ஒரு சன்னிதி கோஷ்டத்தில் இதெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து விஷ்ணு துர்கை அப்புறம் வந்து துர்கை அம்மன் சப்த கன்னிகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மங்களாஸ்வரின்ட்டு ஒரு அம்மா அந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி க கருப்பசாமி இருக்குது புத்தில் இருக்கிற சாமி வந்து அதனுடைய சாமி தான் வந்து இங்கே மூலஸ்தானத்தில் இங்கே வச்சு இந்த இடத்த சாமிக்கே எழுதிட்டேன் இந்த இப்போ இருக்கிற இந்த கோயில் வந்து இந்த கோயில் வந்து இந்த சாமிக்கே நான் எழுதி காலத்துக்கும் அந்தம்மா பிறகு ஒரு நாகேஸ்வரம்மன் கோயில் ட்ரஸ்ட்டுன்னே போட்டு அந்தம்மா வந்து பிற்காலத்தில் கூட யாருக்கிட்டையும் என்றைக்கு கூட யாருக்கிட்டேயும் கையாந்தாத அளவுக்கு அந்தம்மாவுக்கு செய்யணுன்றதுக்காக தான் என்னுடைய முழு மூச்சாக வச்சு இதை இருக்கோம் இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு இன்றைய மன்னன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக அருள்மிகு வேப்பங்காடு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் அம்மன் நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த அம்மனை வந்து தரிசியுங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்